கடவுள்கள்லேயே பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறவரு கடவுள் குபேரர். ரொம்பவே செல்வ செழிப்பா இருக்கிற குபேரர் அப்படிங்கிறவரு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பணக்காரர், வெல் செட்டில்ட். அவர்கிட்ட இல்லாத தங்கம் கிடையாது, வைரம் கிடையாது, வைடூரியம் கிடையாது. எந்த ஒரு செல்வங்களா இருந்தாலும் அவர்கிட்ட நிறைவாதான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதே குபேரர் முன் காலத்துல ஒரு திருடன் அப்படிங்கறது தெரியுமா? அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். குபேரர் லார்ட் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை ஒரு அரை கடவுளாகவும் கடவுளுக்கே கடன் தர்ற ஒருத்தவராகவும் தான் நம்ம பார்த்திருப்போம். சிவபுராணத்தின்படி நிறைய கதைகள் சொல்லப்படும். அந்த சிவபுராணத்தின்படிதான் குபேரர் முன்காலத்துல குன்னதி அப்படிங்கிற பெயரோட பிறந்த ஒரு திருடன் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ரொம்ப வறுமையிலையும் பணமே இல்லாமலும் இருந்திருக்காரு. அதனால அவர் தினமும் உயிர் வாழறதுக்காக கிடைக்கிற பொருட்களை திருடுறதுக்காக அதை ஒரு தொழிலாவே வச்சிருந்தாராம். ஒரு தடவை என்னாச்சு, ஒரு சிவன் கோவிலுக்குள்ளார திருடுற எண்ணத்தோட உள்ள போயிருக்காரு. அங்க சுத்திலும் பொன் பொருள் ஆபரணம் அப்படின்னு எக்கச்சக்கமா இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் திருடணும் அப்படின்னு உள்ள போனவருக்கு திடீர்னு அந்த இடத்துல இருள் சூழ்ந்துருச்சு. காரணம், வேகமா காத்தடிச்சதுல அங்க இருந்த விளக்கு எல்லாமே நின்னு போச்சு. அதே மாதிரி சிவபெருமான் முன்னாடி இருந்த ஒரு விளக்கும் நின்னு போச்சு. இருட்டுல இவருக்கு எதை திருடுறது, எப்படி திருடுறது அப்படின்னு தெரியல. அதனால திரும்ப திரும்ப அந்த விளக்குகளை ஏற்றி ஏற்றி பார்த்தாரு. அவர் விளக்கு ஏற்றும் போதெல்லாம் காத்து வந்து அதை அணைச்சிடுது. வேற வழி இல்லாம அவர் போட்டிருந்த சட்டைய கழற்றி சிவனுடைய லிங்கத்தின் முன்னாடி எரிய வச்சாரு. இத பார்த்த சிவன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அவருக்கு முன்னாடி தலை வணங்கி இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏத்தினதுனால சந்தோஷப்பட்ட அவரு இவருடைய இந்த நிலைமைய பார்த்து ஒரு வரம் கொடுத்தாரு. அடுத்த ஜென்மத்துல நீ பொன் பொருள் சேர்த்து கடவுளுக்கே கடன் வழங்குற அளவுக்கு பணக்காரனா இருப்ப அப்படின்னு சொல்லி அருள் வழங்கி இருந்திருக்காரு. அதனாலதான் அடுத்த ஜென்மத்துல குபேரர் அப்படிங்கிற பெயரோட இவர் பிறந்திருக்காரு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குபேரர் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயோ இல்ல கோவிலுக்குள்ளேயோ இருக்க மாட்டாரு. காரணம், அவர் கடவுள்களோட செல்வங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறவர் அப்படிங்கறதால வாயில்கள்ல தான் அவரை பார்க்க முடியும்.